வணக்கம் தினமலர் வியூவர்ஸ். நீங்கள் அப்டேட்ஸ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஜப்பான் அப்படின்ற படத்தில் கார்த்தி நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு ஷெட்யூல் ஆஃப் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு ஷெட்யூல் ஆஃப் ஷூட்டிங்கில் முழுக்க முழுக்க ஃபைட் சீக்வன்ஸ் தான் எடுத்திருக்காங்களாம். இந்த படத்துடைய செகண்ட் ஷெட்யூல் ஆஃப் ஷூட்டிங் டிசம்பர் 18ஆம் தேதி பிளான் பண்ணியிருக்காங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு. கூடுதலான அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷலான கார் வரப்போதான். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே அந்த கார் பயங்கர ஃபேவரட்டாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி டீம் மெம்பர்ஸ்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியான அப்டேட், வாரிசு துணிவு இந்த படங்களுடைய ரன் டைம் என்ன அப்படின்றது கிடைச்சிருக்கு. வாரிசோடைய ரன் டைம் 2 hours 30 minutes, துணிவுடைய ரன் டைம் 2 hours 45 minutes. கண்டிப்பாக இந்த ரெண்டு படங்களுமே காலையில் 1 மணி ஷோ தான் பிளான் பண்ணியிருக்காங்களா ஃபர்ஸ்ட் டே. நீங்கள் எத்தனை பேர் காலையில் 1 மணி ஷோ பார்க்க போகிறீங்க அப்படின்றத கீழே இருக்க காமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி என்ன டாக்ஸ் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணிவை விட வாரிசுக்கு கம்மியான ஸ்க்ரீன்ஸ் தான் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் வாரிசுக்கு தான் அதிக ஸ்க்ரீன்ஸ் கிடச்சிருக்கு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் கிட்டத்தட்ட 450 ஸ்க்ரீன் வாரிசுக்கு கொடுத்துருக்காங்க. 200 ஸ்க்ரீன் தான் துணிவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு. இந்தியாவில் 4000 ஸ்க்ரீன்ஸில் வே ஆஃப் வாட்டர் திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு. முதல் நாள் இந்த திரைப்படத்துடைய கலெக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12 கோடி. ஆக்சுவலாக ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆகி இந்தியாவில் பயங்கரமாக கலெக்ட் பண்ண திரைப்படம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அந்த முதல் இடத்துல வந்து என் கேம் அவெஞ்சர்ஸ் என் கேம் தான் இருக்குது. 53 கோடி முதல் நாள் வசூல் செய்திருக்கு. அதை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக அவதார் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதுவும் இந்த பார்ட் 2 ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரியான டாக்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியான அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவதார் திரைப்படம் ப்ரீமியர் ஷோ பண்ணியிருக்காங்க. எங்கன்னா யூஎஸ்ஏல இன்னைக்கு 3 மணிக்கு ஒரு ஷோ இருக்குது. அதே மாதிரி சைனாவில் 7 மணிலேருந்து ஷோஸ் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பட் இந்தியாவில் அந்த மாதிரியான ஷோஸில் அது ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக அமைஞ்சிருக்கு. RRR திரைப்படம் மறுபடியும் ஒரு மைல் ஸ்டோன் வைக்க போகிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிட்டிக்ஸ் சாய்ஸ் அப்படின்ற ஒரு அவார்ட்ஸ் இருக்குது. அந்த அவார்ட்ஸில் 5 கேட்டகரியில் இந்த திரைப்படம் நாமினேட் ஆகி செலக்ட் ஆகிருக்கு அப்படின்றது தான் ஒரு பயங்கரமான ஒரு அப்டேட்டாக கிடச்சிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக பாபா திரைப்படம், இந்த திரைப்படம் ரீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரீ ரிலீஸ் பண்ணாலும் ஒரு புது படம் எப்படி ரிலீஸ் ஆகுதோ அந்த மாதிரியான ஒரு க்ரேஸ் தான் இருக்குது. கூடுதலான அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, இப்போலாம் புது படங்களே ரிலீஸ் ஆகி 1 வாரம் கூட தேட்டரில் தாங்க மாட்டேங்குது. ஆனால் ரீ ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படம் சக்ஸஸ்ஃபுல்லாக 2வது வாரம் போகுது. அதுவும் ஹவுஸ்ஃபுல்லான ஒரு ஷோஸோடு போகுது அப்படின்னு நினைக்கும் போது, ரசிகர்கள் மிக முக்கியமாக ரஜினி அவர்கள் மேலே இருக்க அந்த க்ரேஸ் இன்னும் குறையில அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 6 வருஷத்துக்கு அப்புறமா ரஜினி அவர்கள் திருப்பதி வெங்கடேஸ்வராவை போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்காரு. இப்போ அந்த ஒரு ஃபோட்டோஸும் சோஷியல் மீடியாவில் பயங்கர பரவலாக போயிட்டுருக்கு. அதுக்கு அடுத்தபடியான அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் பாலாஜி அவர்கள், ஆர்ஜே பாலாஜி அவர்கள், அவருடைய புதிய படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிருக்கு, ரன் பேபி ரன். இந்த திரைப்படத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களும் மிக முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் அவங்க ரெண்டு பேருமே இருக்காங்க. மாயவன் அப்படின்ற ஒரு சூப்பரான சயின்ஸ் ஃபிக்ஷன் உங்களில் நிறைய பேர் கண்டிப்பாக சோஷியல் மீடியாவில் அந்த திரைப்படத்தை பற்றி பேச ஆரம்பித்ததுக்கப்புறமா பார்த்துருப்பீங்க. இந்த படத்துடைய பார்ட் 2 பிளான் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியலான ஒரு போஸ்டரும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மாயவன் ரீலோட் தான் அந்த திரைப்படத்துடைய டைட்டில். அதுக்கு அடுத்தபடியான அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்கினோடைய மியூசிக்கில் டெவில் அப்படின்ற ஒரு திரைப்படம் ரெடியாக இருக்குது. பூர்ணா தான் இந்த திரைப்படத்தில் லீடாக பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பயங்கர டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக சந்தானம் அவர்கள், அவர் எப்பவுமே வந்து இந்த ஹாரர் காமெடிக்கு பயங்கர ஃபேமஸான ஒரு ஆளாக மாறியிருக்கார். அவருடைய படத்தில் ஹீரோவாக நடிக்கும் போது இந்த ஹாரர் காமெடி சப்ஜெக்ட்ஸ் வந்தாலே பயங்கரமாக ஹீட் ஆகுது. அதே மாதிரி இப்போ ஒரு ஹாரர் காமெடி சப்ஜெக்டை பண்ணியிருக்காரு. அந்த படத்துடைய டப்பிங்கை இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இன்னும் அந்த படத்துக்கு டைட்டில் வைக்கலை. அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ பயங்கர பரவலாக போயிட்டுருக்கு. என்ன வீடியோனா, ஏஆர் ரகுமான் அவர்கள் ஏதோ ஒரு கான்செப்டில் நெஞ்சமே அப்படின்ற ஒரு சாங்கை பயங்கர ஃபீலிங்காக பாடிக்கிட்டு இருக்காரு. அதை ரசிகர்கள் யாரோ வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காங்க. போட்டது மட்டும் இல்லாமல் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, இந்த சாங் கண்டிப்பாக மாமன்னன் திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் தெரியல, ஆனால் அந்த சாங் கேட்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. பயங்கர சோல்ஃபுல்லாக பயங்கர பெயின்ஃபுல்லான ஒரு சாங்காக இருக்குது. என்ன மாதிரி நீங்களும் யாராவது அந்த சாங் கேட்டிருந்தீங்கன்னா அதை பற்றியும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோ. இதே மாதிரி சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.